விடியலை காப்பளித்த நடிகர் சூர்யா கூடவே தம்பியும் சேர்த்துக்கிட்டாருங்கோ. அதாவது உறவுகளே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா விடியல் அரசில் வந்து திடீர்னு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஞானோதயம் வந்து நம்மளுடைய முதலமைச்சர் வந்து முந்தாள் ஏதோ பேசினார் பாவம், அவருக்கே புரியாமல் தான் பேசிட்டு போயிருப்பார் போல் இருக்கு. ஏன்னா வந்து அவர் தான் சொல்கிறாரு, இந்த குடிகாரங்கெல்லாம் வந்து பார்க்கும் பொழுது நெஞ்சலாக வலிக்கலாம், இனமோ அவர் தெரியாமல் நடந்து விட்டது மாதிரி. ஏடிஎம்கேல இதே ஏடிஎம்கே இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா கருப்பு சட்டை கருப்பு பணியெல்லாம் போட்டுட்டு வீட்டு மேலே வந்து இன்னும் அப்படியே கொடியை காட்டிட்டு ஏதோ பேசிட்டு போனார் பொழுதுபோக்குக்காக, அவருக்கு பொழுதுபோக்குன்றதுக்காக நம்மளை யூஸ் பண்ணிக்கிட்டாரு, அவங்க வந்து அதுக்கு டிவி மீடியாக்கள் வந்து யூஸ் பண்ணிக்கிட்டாங்க. இப்போ அதே முதல்வர் தான் வந்து பதவியில் இருக்காரு, நினைச்சா ஒரு நிமிஷத்தில் கையெழுத்து போட்டால் வேலை முடிய போகுது, காலையில் அந்த இழுத்து மூடுனா வேலை முடிஞ்சு போச்சு. இல்லை தமிழகத்துக்கு வந்து சப்ளை செய்யாதுன்னு இந்த மாதிரி எதையோ ஒன்றையாவது பண்ணலாம், ஒன்றுமே பண்ணாமல் சும்மா முன்னால் ஒன்று பேச பின்னால் ஒன்று பேச கேட்டால் அப்புறம் எல்லாத்தையும் நான் தான் பண்ணேங்க. இந்த மாதிரி வந்து விளம்பரத்தை வந்து வெட்டியாக வந்து வீணான ஒரு விளம்பரத்தை தான் தேடிக்கிட்டு இருக்கு இந்த நம்மளுடைய தமிழக அரசு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா முன்னால் ஒன்று சொல்கிறாரு, அப்படியே சொன்னதுக்கு ஆப்போசிட்டாக நடக்கிறாரு. அப்போ நாம் வந்து இவங்களை வந்து எந்த வகையில் வந்து கணக்கில் எடுத்துக்கிறது யோசனை பண்ணுங்களேன். இப்போ இதே இது ஒரு கூட பிறந்த தங்கச்சி தான் இந்த அம்மா கனிமொழி அம்மா இளம் விதவைகள் அதிகமாயிட்டாங்க அப்படி இப்படிலாம் கூவுனாங்களே, இப்போல்லாம் என்ன விதவைகள்லாம் வந்து சுமங்காளிகள் ஆகிட்டாங்களா ஏன்னா அப்படித்தானே கேட்கணும், தெரியல தெரியாமல் தான் நாங்களும் கேட்குறோம். அவ்வளோ தூரம் பேசணும் இந்த அம்மா. இப்போ சமீபத்தில் வந்து பார்த்தீங்கன்னா லாவண்யா பொண்ணு இறந்தது, அந்த வழக்கு ஒரு விசாரணை போயிட்டுருக்கு, அதுக்கு வந்து ஒரு கண்டனமோ ஒரு இரங்கலோ ஒன்றும் கிடையாது. ஆனால் ஆசிபா பொண்ணுன்னு ஒருத்தர் இறந்து போயிட்டாள், அந்த பொண்ணு இறந்ததுக்கு வருத்தம் தாங்க, இரங்கலை நம்ம தெரிஞ்சுக்கிறோம். உடனே வந்து நம்ம அந்த பொண்ணுக்கு வெறுப்பாலும் பேசணும் தயவு செஞ்சு நினைச்சிட வேண்டியதுதான், யாராக இருந்தாலும் வந்து இரங்கல் தெரிவிக்க வேண்டியதுதான், அவங்களுக்கு வந்து செய்ய வேண்டியது செய்ய வேண்டியதுதான். ஆனால் அந்த பொண்ணுக்கு கொடுத்த இதே கனிமொழி இங்கே லாவண்யான்னு ஒரு பொண்ணு இறந்து போயிட்டா, ஸ்ரீமதின்னு ஒரு பொண்ணு இறந்து போயிட்டா, மதுரை மேலூரில் ஒரு பொண்ணு இறந்து போயிட்டா மாணவி, இப்போ சமீபத்தில் போன வாரத்தில் ஒருத்தன் சென்னையில் கஞ்சாவை குடிச்சுப்புட்டு, நல்லா கேட்டுக்குங்க, கஞ்சா மதிமயக்கத்தில் ஒரு கல்லூரி பொண்ணை வந்து இதே மாதிரியே வந்து கொண்டு விட்டேன், பாலியல் வன்புணர்வு பண்ணி கொண்டே விட்டேன், செத்து போச்சு அந்த பொண்ணு. இன்னைக்கு வரைக்கும் அதுக்கு பதிலாக காணும். இந்த லட்சணத்தில் கஞ்சா கலாச்சாரம்லாம் பெருகிருச்சுன்னா இதே முதல்வர் சொன்னார், இவருக்கு ஆப்படிக்கக்கூடிய விதமாக சூர்யா வந்து ப்ரொடியூசர் பணம் போட்டு தயாரிப்புலாம் பண்ணது சூர்யா பண்ணியிருப்பார் போல தெரியுது. அவர் தம்பி நடிகை நடிகர் கார்த்தியை வச்சு இந்த படத்தை எடுத்திருக்கிறாரு. அதில் வந்து பார்த்தீங்கன்னா அதுதான் விருமன் படம், படத்தோட பேர். அந்த படத்தில் வந்து வந்த கவிதை அதாவது பாட்டு என்ன பாட்டுன்னு பார்த்தீங்கன்னா, பாட்டோட முதல் வரி கஞ்சா பூ கண்ணால. இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய வந்து எதிர்ப்பு தெரிவிச்சுட்டு இருக்கிறாங்க இன்னைக்கு. அப்போது இந்த இந்த கவிதை எழுதின அந்த கவிஞரை பிடிச்சா வேலை முடிஞ்சு போச்சு. அப்போ கஞ்சா வந்து எந்த அளவுக்கு வந்து உயர்த்தி பிடிக்கிறாரு அப்படின்னா, அப்போ இவர் ஏன் வந்து கஞ்சா பூங்கிற வார்த்தையை வந்து யூஸ் பண்ணுறாரு,